ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 மாதம் ஆச்சு என்னோடய வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணி. ஸோ நீ வந்து உருப்படியாக ஒரு வேலையை பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தாச்சுங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அறந்தாங்கிலேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் பவிஸ் கார் வாஷ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கிறேன் என்னுடைய பைக் வந்து வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வாங்க மக்களே, எப்படி வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கார் என்னோடது கிடையாது மக்களே. இது பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் வாஷ் கடையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அழகாக இருந்துச்சு, அதான் ஷூட் பண்ணேன். நான் இன்றைக்கி வந்து என்னுடைய பைக்கை தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ண வந்திருக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் அந்த பைக்கை. ஸோ நான் மந்த்லி வந்து சர்வீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சுங்க நான் வந்து க்ளீன் பண்ணி. ஆமாம், கொஞ்சம் ஒர்க் பிஸி, ஸோ அதனால தான் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் அடா செல்லக்குட்டி, இவ்வளோ அழுக்காக வச்சுருக்கேனடா, சாரிடா. ஸோ வந்தாச்சுங்க, வந்து கொடுத்தாச்சு, செல்லத்திட்ட சாரியும் கேட்டாச்சு. ஸோ அண்ணன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஃபோர்ஸாக வந்து ப்ளைன் வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க. ஸோ அதிலே இருக்க பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபோர்ஸாக வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலாக நிறையா இங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே வரேன். ஆர்டரை நீங்களே பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக வந்து அந்த செயின்லலாம் எவ்வளோ டீட்டெயிலாக ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க மட்டும் பாருங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன மண் கல் இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சுத்தமாகிடும் இல்லையா. ஸோ அது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா செயின் ப்ராக்கெட் வந்து கொஞ்சம் லைஃப் வரும், தேய்மானம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. ஸோ அதனால தான். ஸோ இங்கே வந்து இதனுடைய தனி சிறப்பு கூட சொல்லலாம். இந்த கடைக்கில் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக பண்ணி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சோப் ஆயில் போட்டு ஃபுல்லாக பைக்கு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு சோப் ஆயில் போட்டு நீட்டாக ப்ரெஸ்ஸு அதுக்குன்னு உரிய ஒரு துணி மாதிரி வச்சு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதில் வந்து அலாவில் டயரு, ஸோ கம்ப்ளீட் எல்லா ஏரியாவும் வந்து கவர் பண்ணி பக்கம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க சோப் ஆயில் போட்டு. அதுக்கப்புறம் இது தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா பைக்கு வந்து அப்படியே சோப்பு நிறையால குளியாற்ற மாதிரி இருந்துச்சு. இதனுடைய பேர் எதுவும் சொன்னாங்க எனக்கு தெரியல. ஸோ இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி இது மாதிரி நான் எங்கேயுமே கவனித்ததில்லை, இங்கே தான் நான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்தோம் அப்படின்னா கைக்கு ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டிருந்தார். அது பார்க்கவே பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். அது வச்சு சர 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 சரன்னு நீட்டாக அப்படியே பக்காவாக நீட்டாக வண்டி அப்படியே சுத்தம் பண்ணுறாப்புல. இது பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு, இது மாதிரி ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க அளவுக்கு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்மளே வீட்டில் வந்து ஒரு ஃப்ரீ டைத்தில் ஒரு க்ளியர் பண்ணிக்கலாம்ல, கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி அண்ணன்ட்டு கேட்டேன், என்னங்க வாங்கலாமா என்னன்ட்டு. ஆன்லைனில் இருப்போம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை ட்ரை பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த சோப் ஆயில் போட்டாங்களே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து மறுபடியும் வந்து ப்ளைன் வாட்டர் போட்டு நல்லா ஃபோர்ஸாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒரு வேளை அடித்து முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா வண்டியை கொண்டு போய் வெயிலில் வச்சிட்றாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சென்று அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பத்து நிமிஷம் சென்று பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸாக காற்று மாதிரி ஏதோ அடிக்கிறாப்புல. ஆமாம், அது பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஜினு இந்த மாதிரி ஃபுல்லாக கவருக்குள்ளே இந்த மாதிரி பேட்ரி இந்த மாதிரிலாம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா ஃபோர்ஸாக அடிக்குதா. ஸோ அதனால் அதனுடைய இதெல்லாமே தண்ணி எல்லாமே காணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸாக வந்து காற்றடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாலிஸ்டைல் அடிக்கவா அப்படின்னு கேட்டாங்க. அதை அடித்தா என்ன யூஸ் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்போனா அடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஆனால் அதை அடித்தோம் அப்படின்னா சீக்கிரம் தூசியாக இருக்கும் தலைவா அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு பழிச்சுட்டு இருக்கல, அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் துறச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க சொல்லிட்டேங்க. ஃபுல்லாக பாலிஸ்டைல் மாதிரி ஏதோ போட்டு அடித்தாங்க. அது போட்டு அடிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை துடச்சி பார்த்தோம்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்தோம் அப்படின்னா அந்த பல்சரை போட்டு ஃபுல்லாக துணி எல்லாமே போட்டு நீட்டாக பைக் அப்படி நீட்டாக துடச்சிட்டாங்க. துடச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா என்னென்ன டயரில் ஒரு மாதிரி இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட ஒரு கைவசம் ஒரு ஐடியா இருக்க தலை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் பார்த்தோம் அப்படின்னா வண்டியை மூலம் நான் துடச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் பண்ணாப்புல. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாருங்க, இது ஏதோ டயர் பாலிஷாங்க. ஸோ ப்ளூ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி இருந்துச்சு, அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா டயரில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ டயர் வந்து நல்லா ப்யூர் பிளாக் கலராக மாறிடுச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, இன்றைக்கி வந்து ஒரு உருப்படியாக ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். ஓகேங்களா, சி யூ, டட்டா.